ஹலோ மக்களே, சத்துணவு துறையிலேருந்து புதுசாக ஒரு ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வரப்போகிற 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது நவம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன பதவிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணினி இயக்குபவர் பதவிக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போன மாதம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்னாடி புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அதற்கான அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு முன்னாடி போட்ட அப்ளிகேஷன் எல்லாமே ஆஃப்லைன், அதாவது போஸ்டர் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த NIC.in அப்படின்ற இணையதளம் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே ஆன்லைனாக ஆஃப்லைனாக அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ரேஷன் கடை ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆன்லைன் முறை அப்படின்னு சொல்லி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாபு கூட ஆன்லைன் முறை அப்படின்ற மாதிரி வச்சு ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்காக ரிலீஸ் பண்ணலாம். நவம்பர் 1ஆம் தேதி கூட எல்லாத்துக்குமே கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சத்துணவு ஜாபும் இந்த வருஷத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. 1 இயராகவே இதோட ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. மொத்தமாக எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணாக்கா அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரேஷன் கடை ஜாப் மாதிரி இதுவும் அதிக வேகன்சியோடு வரும். இப்போ இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சத்துணவு திட்டத்தில் கணினி இயக்கும் தற்காலிக காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர், எஸ்புதூர், சாக்கோட்டை, கன்னக்குடி ஊராட்சி ஒன்றியம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஊராட்சி ஒன்றியத்தில் சொல்கிறாங்க. ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஒரு ஆள் தான் எப்போவுமே செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பில் 4 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. காலியாக உள்ள கணினி இயக்குபவர் பணியிடத்திற்கு மாதம் 12,000 ரூபாய் தொகுப்பூதிய அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. விண்ணப்பதாரர்கள் 2022 நவம்பர் முதல் நவம்பர் 15 மாலை 5:45 சிவகங்கை மாவட்ட இணையதளம் sivagangai.nic.in மூலமாக மட்டும் விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் முறை தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி அதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனவுடனே கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின் பதிவேற்றம் செய்யும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கணினியில் முழுமையாக அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கும் சர்டிஃபிகேட் கேட்ட மாதிரி தெரியல. கணினியில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கீழ்நிலை தட்டச்சு தமிழ் ஆங்கிலம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது டைப் ரைட்டிங் தமிழ் ஆங்கிலம் நம்ம டோட்டியாலாம் நடத்துறதுல சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கணினி ஆப்ரேட்டருக்கு எப்பவுமே இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த பணிக்கு குறைந்தபட்ச வயது 2022 அக்டோபர் 1 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். பொது பிரிவினருக்கு 30 வயதிற்கு மிகாமலும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் முஸ்லீம்க்கு 32 வயதுக்கு மிகாமலும், ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 35 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 35 SC ST கேண்டிடேட்ஸ்க்கு, MBC BC கேண்டிடேட்ஸ்க்கு 32, ஜென்ரலுக்கு 30. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டு வயது வரம்பு சலுகை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. PWD கேண்டிடேட்ஸ்னால் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா. அப்படி பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் PWD கேண்டிடேட்ஸு. அப்போ PWD கேண்டிடேட்ஸும் இதற்கு அப்ளை பண்ணலாம். மனித வளத்துறை சார்பில் வயது உச்சவரம்பிலிருந்து வரையறுக்கப்பட்ட வயதிலிருந்து 2 ஆண்டு உயர்த்தப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் கூடுதலாக விதி தளர்வு உள்ளது என கலெக்டர் மதுசூதன் ரெட்டி தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேண்டமிக்னால 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததை இந்த ஜாபுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 30ன்றது ஒரு 32 வயசு வரைக்குமே ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு 1ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போது டிகிரி முடிச்ச டைப் ரைட்டிங் தெரிஞ்சு யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு ஒரு 4 ஊராட்சிக்கு 4 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே மற்ற மாவட்டங்களுக்கான அறிவிப்பும் வரும். அந்த அறிவிப்புகள் வந்தவொடனே கண்டிப்பாக சொல்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லோக்கலில் அந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணலாம் சொல்ல, எல்லா மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணலாம். ஆனால் சேலரி வந்து கன்சல்டே பேவாக 12,000 ரூபா தான் தராங்க அப்படின்றனால சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மற்ற மாவட்டத்தோட அறிவிப்பு வரப்போ கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். அந்த அறிவிப்புகள் வந்தவொடனே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.